ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து மேகமலை போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோடு. அந்த போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ், தென் அங்கே என்னென்ன என்ன ஸ்பெஷல், அங்கே என்னென்ன இருக்குன்றத நான் இந்த விளாகில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். மேகமலைன்றது மதுரையிலேருந்து, நான் மதுரையிலேருந்து தான் கிளம்புனேன். ஸோ மதுரையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுக்கு நீங்கள் போகணுன்னா மதுரை உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியிலேருந்து அப்படியே கட் பண்ணிங்கன்னா சின்னமனூர் ரூட்டை பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ ஒரு பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பைக்கில் இப்போ 2 பேர் போகிறீங்கன்னா ஹெல்மெட் மஸ்ட்டு. 2 ஹெல்மெட் இருந்தால் தான் அங்கே செக் போஸ்ட்டில் மேலே விடுவாங்க, இல்லைன்னா அந்த மலைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பே பண்ணி கீழே ஹெல்மெட் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நாங்கள் வாங்கிட்டு மலைக்கு போனோம். அங்கே என்ன ஸ்பெஷல்னா, இப்போ ஒரு 12 ஹேர்பின் பெண்ட் இருக்கு அங்கே. ப்ளஸ் வந்து ஹேர்பின் பெண்ட்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஊசி வளைவு மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு மேலே மலை மேலே போகிறதுக்கு வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும். ஸோ போகிற வழி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஏரியா மாதிரி தான் இருக்கும். இன்னொரு கொடைக்கானல் மாதிரி தான் உங்களுக்கு கிளைமேட்டும் இருக்கும். ஸோ போகிறப்ப நீங்கள் ரெண்டு சைடும் நல்லா ஒரு வியூ, செம்ம வியூ கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டோம். மேலே போனோன்னே என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? இங்கே வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒன்றே ஒரு ஸ்பெஷல் தான். மேகமும் மலையும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து மிஸ்ட்டு வரும், ஐ மீன் மேகம் வந்து உங்கள் பக்கத்துலேயே வரும். நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுக்கோ இல்லை வெட்டிங் நீங்கள் ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கோ இது கண்டிப்பாக ஒரு செம்ம இடமா இருக்கும். முன்னாடினா மேகமலைனா யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஆனால் நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு, நிறையா பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மினி மூணார்னே சொல்லலாம். ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இங்கே அதிகம். அப்புறம் மேகமலை டாப் வியூன்னு ஒன்று இருக்கும். அங்கே போகணுன்னா நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் போனோன்னா ஒரு பாதை ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ போக வேணாம். மேகமலை நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் கழித்து நீங்கள் போங்க. எல்லாமே ரோடு ஈடு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த டைமில் போனீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இங்கே போடுறாங்க பார்க்க, இங்கே வந்து வரேன். சூப்பரா தெரியுது, நீங்க இருந்து வாருங்கண்ணே. இன்னும் அங்கிட்டு போய் பாக்கணும். கால உள்ள முடியும், எவ்வளவு ஜில்லு. ஆமாடா, இவ்வளவு குளிங்கான பிளேஸ் பண்ணிட்டு. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இடம் பார்த்தோம். வெயிலும் அதிகம், அப்படியே கொஞ்சம் பெட்ரோல் நீங்கள் வேணும்னா டேங்கை ஃபில் பண்ணிட்டு போயிருங்க. அங்கே வந்து நீங்கள் சுற்றுறனால பெட்ரோல் அதிகமாகவே செலவாகும். ஸோ நீங்கள் அங்கேன்னா பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே பிளாக்கில் தான் வச்சுருப்பாங்க, ரேட் கொஞ்சம் கூட தான் வரும். ஏன்னா அவங்க கீழேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கனால அந்த ரேட் தான் வரும். வேறு என்ன மேகமலை ஸ்பெஷல்னா, அந்த டாப் வியூ போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற இடம் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் மேகமலை வியூ பார்த்துட்டு டீ எஸ்டேட்டில் போய் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்தோம். போகிற பாதையிலே நிறைய யானைகள் நடமாட்டம்னா இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. மற்றபடி இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு இடம்னு சொல்லலாம் நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக